ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் இப்போ குற்றச்சாட்டே சொல்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், அதே சமயம் அவங்களுக்கு பாதுகாப்பாக நடங்களை கொடுக்கணுங்கிறது அரசின் நோக்கம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அதுதான் என்ன சொன்னால், ஆக்கிரமிப்புனா ஓகே, ஆக்கிரமிப்பு ஓகே. இந்த ஆக்கிரமிப்பை யார் அனுமதிச்சது? 90 பேர் தான் வந்து குடியேற்றத்துக்கு ஓகே சொன்னாங்க. ஓகே சொல்லாதவங்கள பற்றி நீங்கள் ஏன் பேசவே இல்லைன்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கான என்ன பிரச்சனை, ஏன் அவங்க ஓகே சொல்லலைங்கிறத அரசு கேட்டுக்கணும் இல்லையா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த யார் ஆட்சியாளரோ அந்த கட்சிக்காரன் தான் அங்கே டேமேஜ் பண்ணுவோம். ஓகே, திமுகவும் அதிமுகவும். இதே போல் இன்றைக்கி பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ஏன் பல ஸ்கைவாக் போன்ற இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னுமே வந்து அரசினுடைய ஆக்கிரமிப்படங்களில் தான் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்போ கை வச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ இது திமுக மீது வெறுப்பரசல்னு சொல்லிட முடியுமா நம்மளால? பத்து வருஷமாக எங்கே போனீங்களா? ஆற்றுல இறங்கி நாங்கள் செத்துப்படுவோம், பெரும்பாக்கம் போக மாட்டோம்னு போராடியும் கூட போலீஸ் வச்சு தடியடி நிறுத்தி பெரும்பாக்கத்தில் வாரி கொட்டினாங்க. அப்போல்லாம் எங்கே போனீங்க? இப்போ பேசுகிறவங்க எத்தனை பேர், இந்த பத்தாண்டுகளை எத்தனை டாக்குமெண்ட், எத்தனை இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட மால்களை எடுப்பீங்களா, பல்கலைக்கழகங்கள் எடுப்பீங்களான்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள். ஒட்டுமொத்தமாகவே இந்த தலித் பார்ட்டிஸு, தலித் இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாமே இந்த எவிக்ஷனை ஒட்டி ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இவங்க இன்னும் வரவே இல்லை. இல்லை, நீங்கள் விசிக்காக தலித் பாட்டின்னு தான் சொல்கிறீங்க. அப்போ சார் அவர் இன்னும் சேரியில் போக முடியல, அம்பேத்கரே கூண்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவர் மட்டும் எப்படி, அவர் தமிழர் தானே, சொல்லிக்கலாம், அவர் இன்னும் தலித் பாட்டி தானே. இப்போ இந்த அவங்கள நேற்று ஆக்கிரமிப்பு செஞ்ச இடங்களை நாங்கள் வந்து குடியமர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது முன்கூட்டியே மக்களிடம் அறிவிக்கப்பட்ட ஒன்று தானா? முன்கூட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அந்த மக்களுக்கு அறிவிக்கப்படலை. அது ஏன் அறிவிக்கப்படலை? அப்போ அது அரசினுடைய பிழை தானே, நிர்வாக பிழை தானே? அது நிர்வாக பிழை தான். ஒரு அதிகாரி நினைச்சா ஒரு 200 குடும்பத்தை தூக்கி வெளியே போட்டுறாருங்க. ஏன்னா நீங்கள் தான் வெளியிலேருந்து அரசியல் அழுத்தமே இல்லையே, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. கோர்ட் ஆடுற ஒன்று அதுக்கு பின்னாடி தான் ஒன்றிங்கன்னு தான் இவங்க எவிஷன் நடத்துகிறாங்க. ஓப்பனாக சொல்லுங்க, அதிமுக ஆட்சி எவிஷன் பண்ணிச்சு, திமுக ஆட்சி சொன்னேன், கோர்ட் ஆர்டர் பின்னாடி ஒன்று தான் பேசுகிறாங்க. கோர்ட் உத்தரவு உங்களை காலி பண்ணல, நீதிமன்ற உத்தரவு தானே சொல்ல முடியும், அது அரசின் உத்தரவுன்னு சொல்ல முடியுமா நான் கேட்குறேன். அப்போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களோட பிரதிநிதியாக இருக்கிற நீ என் பக்கம் நீ என்ன பேசுன? நியாயமாக ஒரு பயனாளிக்கு கொடுக்க வேண்டிய வீடை கொடுக்கணுன்னா கட்சிக்காரர் கொடுக்குற கேட்குற காசு 30,000 40,000 20,000 கொடுக்குறியா உங்களுக்கு தொகை இஷ்யூ பண்ணுறாங்க. இல்லைன்னா கட்சிக்காரனா அதிகாரி தான் உடந்தது, கட்சிக்காரனும் அதிகாரிகளும் அந்த கட்சிக்காரங்க. நீங்க சொல்றது அன்றைய காலத்துல ஆளுகிற கட்சியா, இல்ல கட்சி பலம் வாய்ந்த ஏதோ ஒரு கட்சியா? ஆளுகிற கட்சி. நேற்று ரெண்டாவது நாள் மக்களை மிரட்டி மீடியாக்கள் யார் போனாலும் பேசல, தெரியுமா உங்களுக்கு? யாருமே பேசல. என்னன்னா நீ என்ன பேசணும்னா வீடும் கிடைக்காது அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர், மதிப்பிற்குரிய திரு இசையரசு அம்பேத்கர் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். நான் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் முழுவதும் சரி, சோஷியல் மீடியாக்களில் சரி, ரொம்ப முக்கியமான விஷயமாக பேசப்படுறது ராதாகிருஷ்ணன் நகர்லேருந்து மக்கள் அங்கேருந்து வீடுகள்லேருந்து வெளியேற்றப்பட்டு இன்னொரு இடத்துல போய் புளியந்தோப்பு பகுதியில் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த குடியமர்வு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு எதிரானது, மக்கள் விரும்பவே கிடையாது, மக்கள் விருப்பம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை இல்லை இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நல்ல நோக்கத்தில் தான் அரசாங்கம் பல முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு தரப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 நாட்கள் நீங்கள் களத்திலே இருந்த ஒரு நபர், என்ன நடந்துக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இப்போ 2015 பெருமழைக்கு பிறகு இந்த நீர்நிலையில் வந்து தூர்வாரி செம்மைப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றத கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் முடிவாக இருக்காங்க. நம்ம அதில் மறுப்பு சொல்ல முடியாது, ஏன்னா சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். எங்கே சிக்கல் வருதுன்னா, சென்னைக்குள்ளே இருக்கிறதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட குடிசை பகுதிகள், அங்கீகரிக்கப்படாத குடிசை பகுதிகள், ரெண்டு பிரிவாக இருக்கிற பிரச்சனை இருக்குது. இங்கே 1971 குடிசை மாற்று வாரியம் பிரகாரம் அங்கீகரிக்கப்பட்டதெல்லாம் டிக்ளேர் ஸ்லம், அது எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்குது. அதற்கு ஒட்டி இருக்கிற அவன் குடும்பம் வளருது, ஆனால் அவனுக்கு வீடு தேவை இருக்குது, ஆனால் அவன் வீடு கிடையாது, அந்த ஒரு வீட்டில் வந்து இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணா, அதுக்குள்ளவே அவன் ஆக்கிரமிப்பு செஞ்சு எல்லா சின்ன கொட்டா போட்டு புதிய குடிசைகள் உருவாகும். இது இல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் வேலை தேடி நகர்ப்புறத்துக்கு வராங்க, பிற மாநிலங்கள்லேருந்தும் வராங்க. இப்படியான இடப்பெயர்வு நடந்துக்கிட்டே இருக்குது, பொருளாதார சூழல், வேலையின்மை, இப்படி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ வரும்போது என்ன ஆச்சுன்னா, அரசு புதிய குடிசை பகுதிகளை கணக்கெடுக்கிறத 85 அப்புறம் நிறுத்தியாச்சு, எடுக்கிறதில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, சுடுகாட்டு ஓரம், இந்த மாதிரி நீர்வழி, அது ஏரி புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு, இவங்களெல்லாம் குடிசை புதுசாக உருவாகுது.
அப்போ அங்கே லோக்கல் ஆள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் 20,000 30,000 50,000 வாங்கின்னு வீடு கட்டி விட்டுறாங்க. அப்போ அவங்க ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு கிரெடிட் கார்டில் எல்லாமே இருக்குது, கரண்ட்டு கரெக்ஷன் போகிறான் வாக்குறாட்டே போகிறான், இங்கே எல்லாமே கொடுத்துட்ட பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமாக 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் வாழ்ந்த வரலாறு தான் வச்சுருக்காங்க, அதே இடத்துல தான் இருக்கிறாங்க, அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் இருக்கும்போது ஏன் அந்த வீட்டுக்கு பட்டா கேட்கல, அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு ஏன் பட்டா கொடுக்கல அரசாங்கம் அப்படின்னு ரெண்டு கேள்வி இருக்குது. அப்போ அது ஒரு நீர்வழி புறம்போக்கு கொடுக்க முடியாதுன்றது சட்ட ரீதியாக ஒன்று இல்லை, ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் இப்போது குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், அதே சமயம் அவங்களுக்கு பாதுகாப்பான இடங்களை கொடுக்கணுங்கிறது அரசின் நோக்கம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ அதுதான் என்ன சொன்னால், ஆக்கிரமிப்புனா ஓகே, ஆக்கிரமிப்பு ஓகே, இந்த ஆக்கிரமிப்பை யார் அனுமதிச்சது, ஒரு ஆக்கிரமிப்புக்கு எப்படி நீங்கள் மின்வாரியத்தில் இணைப்பு கொடுக்க முடியும், குடிநீர் இணைப்பு எப்படி கொடுக்க முடியும், ஆதார் கார்டு எப்படி கொடுக்க முடியும், ரேஷன் கார்டு எப்படி கொடுக்க முடியும், வாக்காளர்கிட்ட எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா, எங்கேயோ தப்பு இருக்குது இல்லை, மக்களை மட்டும் குற்றச்சாட்டத்தில் சரியில்லை, அரசு மேலேயும் தப்பு இருக்குது, அதிகாரம் மேலேயும் தப்பு இருக்குது. அப்போது அந்த மக்களை அவர்கள் ஆக்கிரமிப்பாளராக அறிவிக்கப்படுற அந்த மக்களை நீங்கள் ஓட் பேங்காக மட்டுமே இத்தனை வருஷமாக பயன்படுத்தி வந்திருக்கீங்க, அது அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி எனி பார்ட்டி, ஓகே, மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்திருக்கீங்க. அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்னால் இப்போ அகற்றி வெளியே போகணும், ஏன்னா மழை வந்தால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அரும்பாக்கத்தில் ராஜசன் அவங்க சொல்லணும்னா, நாங்கள் ஒரு ஒரு மழையில் இங்கே செத்து செத்து பிழைக்கிறாங்க, 2015 வெள்ளத்தில் வந்து எல்லாம் அச்சன் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நியாயமான வாதம், அவங்களுக்கு மாற்று இடம் வேணும், அந்த அந்த வீடு பார்த்தீங்கல்ல ரொம்ப கூட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, வேறு வீடு வேணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ என்ன சொன்னால், சென்னைக்கு வெளியே அனுப்புறியா சென்னைக்கு உள்ளே கொடுக்குறியான்றது தான் கேள்வி. அப்போ சென்னைக்கு வெளியேன்னா அங்கேருந்து 7 கிலோமீட்டரில் புளியந்தோப்பு, அது ஓகே, அவங்களுக்கு பெரிய வேறுபாடு இல்லை, ஏன்னா சிட்டி சென்ட்ரல் இருக்குது, பாரிஸ் கார்னர் இருக்குது, வியாபார மையங்கள் இருக்குது, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது. ஆனால் சென்னைக்கு வெளியே 40 கிலோமீட்டரில் பெரும்பாக்கத்தில் போட்டிங்கன்னா, அவன் 40 கிலோமீட்டரில் வந்து வந்து போகிறதே வாழ்நாள் தெரிஞ்சிடும், அவன் சம்பாதிக்கிற பணம் போக்குவரத்துக்கு செலவாயிடும், மருத்துவ வசதி கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது நான் சென்னைக்கு வெளியே போனீங்கன்னா. அப்போது எந்த அரசு எந்த மாதிரியான இழப்பீடை கொடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இதில் எதை எதிர்க்கிறோம் எதை ஆதரிக்கிறோன்றது. நீங்கள் புளியந்தோப்புக்குள்ளே சென்னைக்குள்ளவே ஒரு மாற்று இடம் கொடுத்தீங்கன்னா நம்ம கைத்தட்டி வரவேற்போம், அதை மக்கள் அங்கே வாழ் உரிமை பாதிக்கப்பட போதில்லை, கல்வி உரிமை பாதிக்கப்பட போதில்லை. நீங்கள் சென்னைக்கு வெளியே தள்ளும் போது தான் இது மக்களுக்கு எதிரான பிரச்சாரமாக மக்களுக்கு எதிரான ஒரு ஒடுக்குமுறையாக மாறும். இல்லை, இப்போது வந்து திமுக ஆட்சி விமர்சனம் பண்ணுறவங்க சரி, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க சரி, அல்லது தீவிரமான தலித்தியம் பேசுகிறவங்களாம் சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக செய்யக்கூடிய ஒரு கொடுங்கொன்மையான ஒரு நடவடிக்கை இது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக செய்யக்கூடிய நடவடிக்கை வந்து கொடுங்கமான நடவடிக்கையா, நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, இப்போது அந்த 2001 2006 வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு போக்கு நிலவுது. இந்தியா முழுக்க ஒரு அரசியல் என்னென்னா, பிராமண எதிர்ப்பு அரசியல், பிராமண அல்லாத ஒரு அரசியல், இதுதான் இங்கே பேசிக்கான செட்டு. இதுக்குள்ளே நீங்கள் எப்போல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்போல்லாம் அதன் மீதான மிக மோசமான வன்மத்தோட, மிக மோசமான காத்திரமான கோபத்தோட எதிர்முகாம்களோட சேர்ந்துக்கின்னு ஒரு ஒரு வேலை செய்வாங்க திமுக. இதுக்குன்னே எதிர்க்கிறது. இப்போ நேற்று 2 நாளாக பேசினவங்களில் எத்தனை பேர் வந்து புளியந்தோப்பில் சென்னைக்குள்ளே தான் அவங்களுக்கு வீடு கொடுத்தாங்கன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? யாருமே சொல்லலை. அப்போது அது சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க மேலே விமர்சனம் வைக்கும்போது அவங்க அப்போ நல்லதையும் சொல்லணும். அப்போ நல்லதை சொல்கிறது உங்களுக்கு மனசு இல்லை. அப்போ என்னென்னா, நீங்கள் வெறுமனே ஒரு வெறுப்பரசியலை பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வெறுப்பரசியல் அந்த நம்ம பேசுகிற அந்த மக்களுக்கு ஒரு நாளும் பயன்படாது. இல்லை, என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 240 குடும்பங்கள் அங்கே இருந்தாங்க, 90 பேர் தான் வந்து குடியேற்றத்துக்கு ஓகே சொன்னாங்க. ஓகே சொல்லாதவங்களை பற்றி நீங்கள் ஏன் பேசவே இல்லைன்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கான என்ன பிரச்சனை, ஏன் அவங்க ஓகே சொல்லலைங்கிறத அரசை கேட்டுக்கணும் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 93 குடும்பங்களுக்கு அப்புறம் நேற்று 25 மொத்தம் 120 குடும்பத்துக்கு புளியந்தோப்பில் கொடுத்துட்டாங்க வீடு. சரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த யார் ஆட்சியாளரோ அந்த கட்சிக்காரன் தான் அங்கே டாமினேட் பண்ணுவான். ஓகே, திமுக தான் அதிமுக வந்தாலும் அது இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற வசதி சொந்த வீட்டுக்காரன், ஓகே, கொஞ்சம் அரசியல் பின்பலம் உள்ளவங்க இவங்க தான் முதல்ல தீர்மானிக்க சக்தியாக இருப்பாங்க. எங்கே டாமினேட்னா என்ன ரீதியாக சொல்கிறீங்க நீங்கள்? சொந்த வீட்டுக்காரன் தான் வீடு கொடுப்போம். ஓகே, அந்த சொந்த வீட்டுக்காரன் திமுக அதிமுக மற்ற தலித் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் இருப்பாங்க. அவனுக்கு சப்போர்ட் ரெடியாக நிற்கும், எங்களுக்கு முதல்ல எழுது, நாங்கள் 5 வீடு வச்சுக்கிறோம், 10 வீடு வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு டாமினேட் இருக்கும். அப்போ உண்மையிலேயே என்ன பண்ணுன்னா, வாடகை வீட்டுக்குறான்ல அவங்க வீட்டில் வாடகையில் இருப்பான்ல, அவங்க பேச முடியாது, இது ஏன் சொந்த வீடு, நீ காலி பண்ணிக்கிட்டு போனால் போய் ஆகணும், இந்த அட்ரஸில் நீ நான் எதுவுமே உரிமை கொண்டாட முடியாது, உங்கள் வீட்டு அட்ரஸில் நான் டாக்குமெண்ட் வச்சுக்க முடியுமா, ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் சரி ஒரு 10,000 கொடு இந்த அந்த வீடு வாங்கிக்கோ, 20,000 கொடு சரி அந்த வீடை நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது அது ஒரு மனசு வேணும். ஆனால் நம்ம இந்த ஒழுங்குபட்ட சமூகத்துக்குள்ளவே இவ்வளோ விஷயங்களுக்குள்ளே எத்தனை பேர் அப்படி தேர்வாங்கன்னு தெரியாது இன்றைக்கி. அப்போ அதுக்குள்ளே 93 105 பேர் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா, மீதி இருக்கிற 233 பேருக்கும் இதே மாதிரி சென்னைக்குள்ளே மாற்று இடம் கிடைக்குமா, இல்லை சென்னைக்கு வெளியே அனுப்புவாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் பேசலை,
இன்க்ளூடிங் தலித் பார்ட்டிஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி யாருமே பேசலை. ரெண்டு நாளாகவும் சோசியல் மீடியாவோட டார்கெட் மட்டும்தான். அப்புறம் திமுக மீதான கோபமாக பேசுறது அந்த வெறுப்பு அரசியல் தான் இன்றைக்கி எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ 230 பேருக்கும் குடும்பத்தையும் கணக்கெட் மட்டும் யார் வாடகை வீட்டுக்காரங்க யார் சொந்த வீட்டுக்காரங்க இப்போ அந்த மாற்று குடும்பத்துக்கான ஆவணங்கள் ரேஷன் கார்டா ஆதார் கார்டா அது என்ன இயர் இவங்க எத்தனை வருஷம் இருந்தால் இதெல்லாம் பார்க்கணும். இப்போ 15 நாள் சொல்லியிருக்காங்க டைம் 15 டேஸில் 234 வீட்டுக்கும் நாங்கள் பார்த்துட்டு இவங்களுக்கே வந்து புளியந்த புள்ளி மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலைல ஒருத்தர் பேசினார் டிபார்ட்மெண்ட்டில் கூட பேசினார். நாம் இப்படி நம்புவோம் இல்லை எனக்கு வெறுப்பு அரசியல் தான் பேச போகிறேன்னா இப்போ சென்னையிலேருந்து வெளியேற்றுறாங்க. இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறது நீங்கள் வெறுப்பு அரசியல் காமனாக சொல்லிட முடியுமாண்ணா. இப்போ உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இதே போல் இன்றைக்கி பல பல்கலைக்கழகங்கள் இருக்குது, ஏன் பல ஸ்கைவாக் போன்ற இடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னுமே வந்து அரசினுடைய ஆக்கிரமிப்படங்களில் தான் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இப்போ கை வச்சிருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ திமுக மீது வெறுப்பு அரசியல் சொல்லிட முடியுமா நம்மளால்? 10 வருஷமாக எங்கே போனீங்க நீங்களாம்? இவங்கெல்லாம் 10 வருஷமாக எங்கே போனாங்க? கடந்த 10 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி முதல் முன்னாள் ஜெயலலிதா இவங்கள 10 ஆண்டு கால ஆட்சியில் பெருவாரியான சென்னையில் இருந்த குடிசை பகுதிகள் கதற கதற பள்ளி முழுவாண்டு தேர் இருக்குதுன்னு எவ்வளோ முறையிட்டோம். ஆற்றுல இறங்கி நாங்கள் செத்துப்படுவோம் பெரும்பாகம் போக மாட்டோம்னு போராடியும் கூட போலீஸ் வச்சு தடியடி நடத்தி பெரும்பாகத்தில் வாரி கொட்டினாங்க. அப்போல்லாம் எங்கே போனீங்க? இப்போ பேசுகிறவங்க எத்தனை பேர் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை டாக்குமெண்ட் எத்தனை இதே மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க? ஆக்கிரமிக்கப்பட்ட மால்களை எடுப்பீங்களா பல்கலைக்கழகங்கள் எடுப்பீங்களான்னு எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள். நமக்கு திமுக சார்பாக பேசணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு யாரும் அண்டி வாழ்வாடி பொழப்பில்லை, அதிமுக எதிர்த்து பேசணும் எனக்கு கிடையாது, நேர்மையாக பேசுவோம். ஆக்கிரமிப்புன்னு ஆக்கிரமிப்பு தானே, அது மாலாக இருந்தானா பல்கலைக்கழகமாக இருந்தானா குடிசையாக இருந்தானா எல்லாம் ஆக்கிரமிப்பு தான். நீ 10 வருஷமாக என்ன பேசுனேன்? அப்போது உன்னோடைய கேள்வியில் சந்தேகப்படுறதுக்குல்ல, நீ 10 வருஷமாக பேசியிருந்தேன்னா இப்போ பேசுறது ஓகே, நீ 10 வருஷமாக அமைதியாக தானே இருந்த, அப்போ அங்கே நீ எங்கே போனேன்? நான் 10 வருஷமாக பேசினேங்கிற இப்போ தான் பேசுகிறேன். அப்போ நான் உன்னோட கேள்வி கேட்பேன், நீ உண்மையிலேயே மக்களுக்காக தான் கேள்வி கேட்குறியா உன்னோட வெறுப்பு அரசியலுக்கு பயன்படுத்துகிறியான்றதை கேள்வி கேட்பேன். பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்னொரு பகுதிக்கு அதிலும் சென்னைக்கு ரொம்ப அப்பால வந்து குடிபெயர்த்தல் செய்யுது அப்படிங்கிறது மக்களுக்கு எதிரானது, இந்த நடவடிக்கையை வந்து முதலமைச்சர் வந்து கைவிடணும் அல்லது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, அவர் நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒட்டுமொத்தமாகவே இந்த தலித் பார்ட்டிஸு தலித் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களுக்கு எல்லாமே இந்த எவிக்ஷனை ஒட்டி ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இவங்க இன்னும் வரவே இல்லை. இல்லை நீங்கள் விசிக்காவது தலித் பாட்டின்னு தான் சொல்கிறீங்க இப்போ சார், அவர் இன்னும் சேரியில் போக முடியல, அம்பேத்கரே கூண்டு போட்டு வச்சுக்கிறாங்க, அப்புறம் அவர் மட்டும் எப்படி அவர் தமிழர் தானே சொல்லிக்கலாம், அவர் இன்னும் தலித் பாட்டி தானே? இல்லை அவர் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசிய அடையாளமாக காமிக்கிறாரு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு முகமாக தான் அவர் திகழ்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அவர் நிறைய இடத்துல பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் தலித் பாட்டி அப்படின்னு நீங்கள் ஒரு அரசியல் இருந்த நபர் தானே நீங்கள் சார்? இந்த கொரோனா பெருந்தொட்டு காலத்தில் கடந்த ஓராண்டில் 100க்கும் மேற்பட்ட தலித் அட்ராசிட்டி தலித் வன்கொடுமைகள் எல்லாமே நடந்திருக்கு. இப்போ இந்த 2 மாதத்தில் கூட 35 தலித் அட்ராசிட்டி நடந்திருக்கு. இங்கே நீங்கள் சொல்கிற தமிழன்ற ஓர்மை இருந்திருந்தால் இந்த உலகமே பயப்படுற கொரோனா பெருந்தொட்டு காலத்தில் இப்படி ஒரு சாதிய வெறியாட்டம் இவங்களுக்குள்ளே வருமா அது சொல்லுங்கள். கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது தான், யாருக்கும் மாற்றுக்கிறதுல கோர முகம் தான் இது. நீங்கள் வரும்ல இந்த சமுதாயமும் இந்த நாடும் இந்த பண்பாடும் இந்த எல்லாமே அப்படியே இருக்குது, நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களை தமிழர்னு சொல்லிட்டு, நான் நினச்சினேன் என்ன தமிழர்னு. ஆனால் நடைமுறையில் நீங்கள் விரும்பலனாலும் விரும்பலைனாலும் சமூகத்தினுடைய எல்லா தளங்கள்லேயும் உங்கள் சாதி உங்களை மீது திணிக்கப்பட்டு இருக்குது, நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க. திருமாவளவன் வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்கிறதா ஒரு நாளேட்டில் வந்து ஒரு ஸ்டெர்லைட் பற்றியோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பொதுவான பிரச்சனை மேகதாது அணை பிரச்சனைனா தலைவர்கள் கருத்து சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல எல்லாம் இருப்பாங்க, திருமாவளவன் கருத்து இருக்காது, ஒரு தலித் பாட்சியோட கருத்து இருக்காது. என்ன காரணம்னா இங்கே மெயின் ஸ்ட்ரீம்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்லலாம் இவங்கெல்லாம் கிடையாது, இவர் பேசிக்கலாம் பட் மெயின் ஸ்ட்ரீமில் இன்னும் திருமாவளவன் அன்டச்சபிள் பார்ட்டி. ஓகே சார், இந்த இஷ்யூவில் இது போன்ற குடிசைகளை வந்து குடியாபுரத்துவது போன்ற இஷ்யூவில் வந்து இன்னும் தலித் இயக்கங்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாடு இல்லைன்னு சொல்ல வரீங்க? தலித் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட ஒரு ஒற்றுமையான அரசை நோக்கி இதில் என்ன டிமாண்டு, ஸ்மார்ட் சிட்டி கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சியில் இப்போ வந்து டிஎம்கே பிரிவில் சிங்கார சென்னை 0.2 இந்த ப்ராஜெக்டில் எத்தனை கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க, எத்தனை ஸ்லம்மை காலி பண்ண போகிறீங்க, இப்போ இந்த ஸ்லம் காலி பண்ணப்படுற ஸ்லம்மோடைய ரீசெட்டில்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கிறீங்க, மறுவாழ்வுக்கு கல்விக்கு வேலைவாய்ப்புக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல அரச நோக்கி. அரசு நோக்கி இந்த பாலிசியில் இந்த பிளானில் எவ்வளோ மொத்தம் ஃபண்டு இந்த மக்களுக்குன்னு எவ்வளோ ஒதுக்கின்னு கேள்வி கேட்கணும். அப்போ கேள்வி கேட்கும்போது தான் நாங்கள் பிரச்சனை போகிறோம். அப்போ சென்னைக்கு உள்ளே கொடுக்குறேன் சென்னை வெளியே கொடுக்குறாரு, நீங்கள் கேள்வி கேட்கணும்னு வெறுமனே ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போகிறதோ ஒரு ட்வீட் போட்டு போகிறதோ ஒரு போகிற புகழ ஒரு 4 வார்த்தையை உதித்துட்டு போகிறதையோ
ஒன்றுமே ஒரு சிறு அசை கூட ஏற்பட்டது இல்லை. இப்போது இந்த அவங்கள நேற்று ஆக்கிரமிப்பு செஞ்ச இடங்களை நாங்கள் வந்து குடியமர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது முன்கூட்டியே மக்களிடம் அறிவிக்கப்பட்ட ஒன்று தானா? ஏன்னா நேற்று செய்திகள் வெளியாகும் போது திடீர்னு மின்சார இணைப்பு வந்து துண்டிச்சிட்டாங்க, திடீர்னு மக்களை வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதனால் கேட்குறேன், நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்க, அதனால் முன்கூட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அந்த மக்களுக்கு அறிவிக்கப்படலை. அது ஏன் அறிவிக்கப்படலை? அப்போ அது அரசினுடைய பிழை தானே, நிர்வாக பிழை தானே? அது நிர்வாக பிழை தான். ஒரு அதிகாரி நினச்சா ஒரு 200 குடும்பத்தை தூக்கி வெளியே போட்டுறாருங்க. ஏன்னா நீங்கள் தான் வெளியிலேருந்து அரசியல் அழுத்தமே இல்லையே, யாரும் பேச மாட்டேறீங்களே. அந்த அதிகாரி தீர்மானிக்கிட்டான் உனக்கு வீடு எங்கே கொடுக்கணும், உனக்கு உனக்கு வீடு. மக்களோட விருப்பம் இல்லாது, மக்களோட விருப்பம் இல்லை. அந்த அதிகாரி, குடிசை மாற்றுவாரி அதிகாரியோ, சென்னை மாநகராட்சி ஆணையரோ, பொதுப்பணித்துறை அதிகாரியோ, இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க உனக்கு வீடு கொடுக்கணுமா வேணாம் வேணதை. நான் தான் தீர்மானிப்பேன், ஏன்னா எனக்கு மேலே அரசியல் அழுத்தம் கிடையாது. உன்னை தூக்கி வெளியே போட சொல்லி கோர்ட் ஆர்டர் இருக்குது. அவங்க காட்டுறது கடந்த அண்ணா திமுகவும் சரி திமுகவும் சரி கோர்ட் ஆர்டர் ஒன்று, அதுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இவங்க எவிஷன் நடத்துகிறாங்க. ஓப்பனாக சொல்ல சொல்லுங்கள், அதிமுக ஆட்சி எவிஷன் பண்ணுச்சு, திமுக ஆட்சி எவிஷன், கோர்ட் ஆர்டருக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்க. கோர்ட் உத்தரவு உங்களை காலி பண்ணல, நீதிமன்ற உத்தரவு தானே சொல்ல முடியும், அது அரசின் உத்தரவுன்னு சொல்ல முடியுமா நான் கேட்குறேன். அப்போது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களோட பிரதிநிதியாக இருக்கிற நீ என் பக்கம் நீ என்ன பேசின? இந்த எவிஷனுக்கு எத்தனை எவிஷன் இந்த அரசு தடுத்து நிறுத்திருக்கு, கோர்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணிக்க சொல்லுங்கள். மேல்முறையில் போயிருக்குதா? இவங்களாம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் ஓகே, இவங்களுக்கு வந்து இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காது, சென்னைக்குள்ளே நான் மாற்றினை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்களா? கிடையாது. இல்லை, இப்போது இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஏற்கனவே இப்படி ஆக்கிரமிப்பு செய்த இடங்கள்லேருந்து மக்கள் வாழ்விடங்களுக்கு பிற வாழ்வுகள் மாற்றப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு கண்ணகி நகரில் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, பெரும்பாலும் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மாற்றப்பட்ட பிறகு அவருடைய வாழ்வியல் நிலை உயர்ந்திருக்கிறதா, இல்லை இன்னுமே பின்னோக்கி போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வாழ்க்கை இன்னும் மோசமாக பின்னோக்கி தான் போயிருக்கு. இல்லை, அதுக்கு காரணம் மாற்றப்பட்ட இடமா? இந்த தூரம் தான், 40 கிலோமீட்டர். நீங்கள் சென்னையிலேருந்து கண்ணகி நகருக்கோ பெரும்பாக்கத்துக்கோ போயிட்டு வரக்கூடிய அந்த உங்களோட அந்த வீட்டில் அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அந்த சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் தான். மீதி நாளெல்லாம் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நகரத்துக்குள்ளே ஓடுறாங்க வேலைக்கு, ஆட்டோ ஓட்டுறது, கேப் ஓட்டுறது, மீன் வந்து பூ விற்கிறது எல்லாமே பண்ணுவோம். திரும்பி சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 8 மணிக்கு இருட்டில் வருவோம். வந்து சேர்ந்தானே ஒரு 3 உருண்டை சோறை வாயில் போட்டு இந்த கட்டையை அப்படி கலத்திட்டு எழுந்து ஓடிடுறான், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதுதான் நடக்குது. நீங்கள் சென்னைக்கு வெளியே போன பிறகு 3 உருண்டை சோறு, 5 மணி நேரம் தூக்கம், அதுக்கு அந்த வீட்டோட மதிப்பு 5 லட்சம் ரூபா பெரும்பாக்கத்தில். 5 லட்சம் ரூபா வீட்டுக்கு சொந்தக்காரங்க இந்த கொரோனா ஊரடங்கில் ஒரு வேளை சோத்துக்காக கை நிட்டுறாங்க, 5 கிலோ அரிசிக்காக கை நிட்டுறான். என்னென்னா நின்று அவன் நகர்ப்புறத்தை நம்பி வாழ்ந்த மக்கள், நகர்ப்புறத்தை இழுத்து மூடிட்டேன், லாக்டவுன் போட்டேன், அப்போ அவனுக்கான வேலை வாய்ப்பு எங்கே? பள்ளிக்கூடத்தை மூடிட்டேன், குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சோறு போட்டாகணும், ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாகணும். அவன் படிக்கிறதுக்கு இப்போ ஆன்லைனில் சொல்லிட்டேன், அப்போ ஆன்லைனாக எல்லாருடையும் மொபைல் இருக்கணும்ல. இந்தியா அப்படியே டெவலப் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே ஆன்லைன் மொபைல் வச்சு அளவுக்கு இருக்குது. அப்போது அடிப்படை ஸ்ட்ரக்சர் இன்னும் மோசமாக தான் போயிருக்கிறதா? நான் ஒன்றும் மேலெலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நேற்று கூட அந்த ராதாகிருஷ்ண நகரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பல தொலைக்காட்சிகளுக்கு பேசும்போது எங்கள்கிட்ட கட்சிக்காரங்க காசு கேட்குறாங்க, ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்தா தான் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வீடே ஒதுக்காமல் எங்களை அங்கே போக சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது போன்ற சூழல் அங்கே நிலவுதா, நீங்கள் பார்த்தீங்களா நேரில்? 2019 அன்னை சத்தியவாணி முத்துநகர் தீவிரம் இடிக்கும் போது நான் அங்கே இருந்தேன், ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், அதுக்காக நான் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டேன், காவல் நிலையத்தை கூட்டும்போது. அப்புறம் 2020 பல்லவன் நகர் சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு பிறகு 2020 தான் இதுவும் சிந்தாரிப்பட்டியில் நெடுஞ்சலை நகர் 71 குடிசை மாற்று ஆரம்பிக்கும் போது கட்டின பில்டிங், அதெல்லாம் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு நியாயமாக ஒரு பயனாளிக்கு கொடுக்க வேண்டிய வீடை கொடுக்கணுன்னா கட்சிக்காரன் கொடுக்குற கேட்குற காசை கொடுக்கணும், 30,000, 40,000, 20,000 கொடுக்குறியா உங்களுக்கு தொகை இஷ்யூ பண்ணுறாங்க. இல்லைன்னா கட்சிக்காரனும் அதிகாரியும் தான் உடந்த இருக்குது, கட்சிக்காரனும் அதிகாரிகளும் ஸ்லம்போட ஆஃபீஸ். அந்த கட்சிக்காரங்க நீங்கள் சொல்கிறது அன்றைய காலத்தில் ஆளுகிற கட்சியா? ஆளுகிற கட்சி, பலம் வாய்ந்த ஏதோ ஒரு கட்சியா? ஆளுகிற கட்சி. அதுக்கு ஒரு அடுத்த நெக்ஸ்ட்டில் இருந்து திமுக, அண்ணா திமுக ஆட்சினா திமுக காரங்க, திமுக ஆட்சினா அண்ணா திமுக காரங்க, ரெண்டு பேருக்கும் உடன்பாடு உண்டு. கொள்ளையடிக்கிறதுல ஊழல் பண்ணுறதுல என்ன வேறுபாடு? கலர் மட்டும் தான் வேறு, ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு பேரும் 50,000 கொடுக்குறியா, 1 லட்சம் ரூபா கொடுக்குறியா அவங்க வீடு. சென்னைக்குள்ளே புளியந்தோப்புனா 2 லட்சம் ரூபா, இப்போது சென்னைக்கு வெளியே போனால் 1 லட்சம் ரூபா, 50,000 அது மாதிரி தோக்கணும். பணம் கொடுத்தா தான் வீடு. இன்னமும் சிந்தாரப்பட்ட போய் பாருங்கள், நாலு நெருஞ்சிய நகரில் அந்த உண்மையில பாதிக்கப்பட்ட மக்கள் 40 வருஷமாக அங்கே தான் கிடந்தான், பணம் கொடுக்க வழி இல்லை, டாக்குமெண்ட் சில டாக்குமெண்ட் கிடையாது, இன்னும் ரோட்டை வரமாக உட்காந்துக்கிறான். அவனுக்கு வீட்டை கட்சிக்கார 50 வீடு, விசிக்க ஒரு 20 வீடு, அண்ணா திமுக 10 20 வீடு, இப்படி இவெல்லாம் ஊழல். இதில் மக்கள்கிட்ட போராட்டம் எழாமல் தடுப்பதற்கான ஒரே வழி கட்சிக்கார வாயை மூடிடுவாங்க. உள்ள சின்ன கட்சியாக இருந்தாலும் பெரிய கட்சி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரும்பகுதியில் வீடை கொடுத்து வாயை மூடுவாங்க. அப்படியே மீறி போராடுறவனுக்கு போலீஸை விட்டு தாக்குதல் நடத்துறது, இல்லைனா உனக்கு பணம் கொடுக்குறியா வீடு தரேன், இல்லைன்னா எக்கடும் கட்டுப்போம் அப்படி தான். இப்போ இந்த 20 நீங்கள் இது இது கரெக்டாக கனெக்டிவிட்டி எங்கே ஆகுதுன்னா, இப்போ 230 வீடுக்கும் பெரும்பாலும் வீடு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, இல்லை புள்ளியந்தோப்பில் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா, காலம் தான் பதில் சொல்லணும்.
இப்போ புளியந்தோப்புக்கு 90க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற குடும்பங்களுடைய மனநிலை என்ன? அவங்க விருப்பம் தான் என்ன? நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லைனா என்ன வேறு இடத்துக்கு மாற்றுங்க, சென்னைக்குள்ளேயே மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய விருப்பம் தான் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நேற்று ரெண்டு நாளாக பேச வரைக்கும் இந்த வெள்ளம் வந்தால் நாங்கள் அழைச்சிட்டு போயிடுறோம், பெரும் சந்திப்பு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்குது அவங்க விருப்பம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு இங்கே வீடு வேணும்னு கேட்கல. அவங்க சென்னைக்குள்ளவே எங்களுக்கு வீடு கொடுங்க. பெரும்பாக்கமோ இல்லை அம்பத்தூர் தானே ஐயப்பாக்கன்னு ஒரு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது கண்ணகி நகர் போல், அங்கெல்லாம் அனுப்பாதீங்க. எங்களுக்கு புளியந்தோப்புலேயே நீங்கள் வீடு கொடுத்துருங்க. அவங்களுக்கு புளியந்தோப்பு ரொம்ப பிடிச்சி போச்சு, பக்கத்தில் தான் பஸ்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு வேலைக்கு எல்லாமே ஆச்சு. புளியந்தோப்புலேயே எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கொடுங்க. நாங்கள் எல்லாரும் போகிறோம், எல்லாருமே ஆக்கிரமி போலாக தான் எல்லாரும் போகிறோம். எங்களுக்கு புளியந்தோப்பு வீடு கொடுங்க, சென்னைக்கு வெளியே அனுப்பாதீங்க. அதுதான் அவங்களோட கான்செப்ட். இப்போ நேற்றைய கூட ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு இன்னும் வீடு கிடைக்கல, எங்கிட்ட நல்ல ஆதாரங்கள் இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, நான் கூட இங்கே ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், மின் இணைப்பு வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு கூட வீடு கிடைக்கலன்னு ஒரு சில அம்மாக்களை அழுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் உண்மையான சூழல் நடந்தது நேற்று நடந்தது? என்ன சொல்கிறாங்கன்னா 2016 பெருமழைக்கு அப்புறம் 16 கணக்கு எடுத்துருக்காங்க. கணக்கெடுப்பு வரும்போது இவங்க எல்லாமே அன்றாட நகர்ப்புறத்தை நம்பி வீட்டு வேலைக்கு போகிறவங்க, பயமரில் மூட்டத்தை போகிறது போல். ஸோ சென்சருக்கு வரும்போது இவங்க இல்லாதனால இவங்க விடுபட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இவங்ககிட்ட முறையான ஆவணம் இல்லைன்னு ஒன்று. ரெண்டாவது இவங்க வாடகை வீடு இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்ற பேசுகிற மாதிரி ஒரு ஸ்லம்முக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் இருக்குமோ எல்லா அரசியலும் அதுக்குள்ளும் இருக்குது. இப்போ கட்சிக்காரங்கலேருந்து சொந்த வீட்டுக்காரங்க வரைக்கும் எல்லாமே தீர்மானிக்கூடிய சக்தியாக வந்தாங்க. மக்களை போராட வராத அளவுக்கு பயமுறுத்தி இருக்குது. நேற்று ரெண்டாவது நாள் மக்களை மிரட்டி மீடியாக்கள் யார் போனாலும் பேசலை, தெரியுமா அவங்களுக்கு யாருமே பேசலை. என்னென்னா நீ என்ன பேசணும்னா வீடும் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? மக்களுக்காக சொல்கிற பிரதிநிதிகள் கட்சியும் பேச மாட்டேன்றான், இயக்கமும் யாரும் வர மாட்டேன்றான். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? மீடியாக்கிட்ட பேசிட்டு கிடைக்கிற குறைந்தபட்சத்தை எழுந்து நிற்க முடியுமா? இசையரசு பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார், அவன் என்ன பண்ணுவான்? கரெக்ட். ஆனால் இப்போது இசையரசனாவே இப்போ துவக்கத்தில் நீங்கள் சொல்லும்போது சென்னைக்குள்ளே மாற்றப்படணும் அது சரியான அணுகுமுறை தான் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு அனுமதி இல்லை, மக்களுடைய நம்பிக்கையை கேட்கலை, நம் மக்களுடைய கருத்து என்னங்கிறத கேட்கலை. ஸோ அரசின் மேலே பிழை இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ரெண்டுமே முரணான கருத்துக்களாக இருக்குது. அரசு சரியும் செய்து தவறும் செய்யுதுன்னு சொல்கிறீங்களே. இப்போது நல்லா கேட்டுங்க, இது கொரோனா பெருந்தொற்று காலம். ஓகே, இப்போ எவிக்ஷனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரியா? அப்போ வச்சுப்போம். இப்போ பருவமழை காலம், அதனால் இப்போ இது வந்து நீர்நிலையை பாதுகாக்கணும்னு அப்படின்னு அரசு சொல்லுது. இப்போ இது நடுவில் இந்த பகுதியில் வந்து எவிக்ஷனை செஞ்சு தான் ஆகணும்னு உத்தரவு போடுது யார் அப்படின்னு நம்ம நீதிமன்றம் தானே அவங்க சொல்கிறாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில் தான் நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது நீதிமன்றத்துக்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்? கொரோனா காலம் இது வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். யார் சொல்ல முடியும்? அரசு தான் சொல்லணும். அரசு சொல்லணும். அரசு இதுவரைக்கும் எந்த அரசும் அப்படி சொன்னது கிடையாது. நான் சொன்ன மாதிரி சொன்னது கிடையாது. இப்போது இதை திமுக அரசு வந்துருக்குது. இந்த திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடியே 10 கால அதிமுக ஆட்சியில் எதெல்லாம் அண்டிக்கலாம், எதெல்லாம் இடிச்சு ஒரு வருஷத்தில் தூக்கி வெளியே தள்ளணுன்ற லிஸ்டெல்லாம் அதிகாரிகிட்ட இருக்குது. ஆட்சியாளர்கள் யார் வேணால் மாறலாம். ஆட்சியாளர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, அட்மின் விஷயம் தெரியாது. அதிகாரிகள் தான் தீர்மானிக்கிறாங்க. அதிகாரிகிட்ட தான் பவர் இருக்குது. இந்த ஏரியாவில் இத்தனை பேர்கிட்ட பட்டா இருக்குது, இத்தனை பேர் ரேஷன் கார்டு, இத்தனை பேர் ரேஷன் கார்டு எல்லாம் தெரியும். அப்போ அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்போ அவங்ககிட்ட போய் குற்றச்சாட்டு ஒன்று தான், அரசை நோக்கி இருந்தான். ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிக்கல? அந்த பகுதியில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் போடணும், ஏன் போடலை? இந்த கேள்வி நம்ம கேட்டுருந்தா இருக்கிறோம். நீ செய்யலை, இப்போ ஒன்றும் எல்லா நாளடைகளும் வருது. மக்கள்கிட்ட முன்னறிவிப்பு சொல்லி தான் இருச்சாங்கன்னு சொல்லுது. அதிகாரிகளுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தான் பத்திரிகையில் போடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க? மக்களுடைய கருத்துல பத்திரிகையில் போடுறது இல்லை. அது எங்கே வருது? இது இல்லை கடைகளில் தான் சொல்லுவாங்க. தவிர பாலிசியில் என்ன இருக்குது? நடைமுறையில் சட்டத்தை பயன்படுத்தினாங்களா, அறிவிச்சாங்களா, மக்களோட கருத்துக்கள் நடத்துனாங்களா, நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு? இப்போ போனீங்களா இல்லையான்னு கருத்து கேட்டு கூட்டம் நடத்தியிருந்தா உண்மையிலே பாதிக்கப்பட்ட குடும்பம் எத்தனை, அது எத்தனை வாடகை வீடு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ வெளியே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை வெளியே என்ன பண்ண, கலெக்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. இந்த ராதாகிருஷ்ண நகரில் இன்றைக்கி வந்து கருத்து கட்டணம் நடத்தணும், இந்த மக்கள் போகிறோன்னு சொல்லிட்டாங்க, இந்த தேதியில் அறிவிச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது அங்கே செயல்பட்டுருக்காது, அங்கே அந்த வேலை நடந்திருக்காது, எங்கே ராதாகிருஷ்ணன் நடந்திருக்காது. ஓகே, ஆனால் அவங்க லீகலாக அங்கே போர்டில் கலெக்டர் ஆஃபீஸ் போர்டில் நோட்டீஸ் போர்டில் இதெல்லாம் இருக்கும். இப்போ நீ பத்திரிக்கையாளர் போகிறான்னா இது பாருங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஓகே, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. கீழே அடித்தட்டில் யாருமே பார்க்குறது இறங்கி நம்ம அரசு மீது குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த கேள்வியை கேட்டுகிட்டே தான் சொல்கிறோம். கடந்த 10 கால அதிமுக ஆட்சியில் செஞ்சதை விட நீங்கள் செஞ்சதில் ஒரு படி மேலே எங்களுக்கு சென்னைக்குள்ளே வீடு கொடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய நன்றி அப்படின்னு தான் சொல்கிறோம். இதுக்காக இது திமுகவுக்கு ஜாடா தட்டுற மாதிரி ஆகிடாது. ஏன்னா 10 என்னை எப்படி தூக்கி வெளியே வீசினாங்க, எவ்வளோ கதறணும், ஒரு ஒரு குறைந்தபட்சமாக காது குத்துக்க கூட யாருமே இல்லை அப்படின்ற பெரும் வலியோட ஒருத்தன் கை கொடுத்து தூக்கி விட வரான்னா முதல்ல அவனை தானே நம்ம பேசுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இசையரசு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன, மக்கள் என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அவருக்கு சொல்கிறத சொல்ல விரும்புகிற கருத்துனா நீங்கள் சொல்லலாம் அவருக்கு? இல்லை, முதல்ல அந்த விஷயமா இது ஒரு பார்ப்பனர் தலைமை இல்லாத ஒரு ஒரு ஆட்சி, நமக்கான அரசு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதை
ஆனால் இந்த உங்களோட இந்த உலக வங்கி நிதி, இந்த நகர்ப்புற சிங்கார சென்னை திட்டம், இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி சென்னைக்குள்ளவே மாற்று இடங்கள் நிறைய இருக்குது. இங்கே அந்த குடிசை மாற்று வாரிய கட்டடங்களை சென்னைக்கு வெளியே பெரும்பாலத்தில் கட்டினுக்கிறாங்க. இப்போ 1152 குடிகளை கட்டிட்டுருக்காங்க புதுசாக. சென்னைக்கு வெளியே கட்டுற கட்டடங்களை சென்னைக்கு உள்ளவே நீங்கள் கட்டி இந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் பிள்ளைகளுடைய கல்வி உரிமையும் பெண் குழந்தைகளுக்கான மீதான பாதுகாப்பு, சின்ன குழந்தைகளெல்லாம் மிக மோசமாக நசுக்கப்படுறாங்க பாலியல் வன்கொடுமைகளில், இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னைக்குள்ளவே மாற்று இடத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 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 பிளானிங் கமிஷனை நீங்கள் அமைக்கணும். ஏன்னா பொருளாதார குழுவில் அமைக்கிறோம். அப்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு 1971 குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குந்தே தலைவர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் தான், திமுக ஆட்சியும் தான். அதனால் மறுபடியும் உங்களோட ஆட்சி வந்து பொற்காலமாக மாறணும்னா திமுகவுடைய பெரும் பலமாக இருக்கிற மெட்ராஸுடைய பெரும் சேரிகள், தலித் மக்கள் வாழக்கூடிய அடர்த்தியான ஓட் பேங்காக இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய எல்லா வாக்குகளும் உங்களுக்கு அடுத்த ஆட்சியுமே நீங்கள் வரணும், நீங்கள் தான் முதல்வராக வரணும் அப்படின் போது இந்த நில உரிமை சார்ந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு உரிமைக்காக நீங்கள் தனியாக ஒரு சிறப்பு கவனம் எடுத்து இந்த விஷயங்களை நீங்கள் தலையிடணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவருக்கு. சும்மா இதுக்காக தனியாக ஒரு திட்டக்குழுவே நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. களத்திலிருந்து பல விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க, அரசு கருத்தும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறகு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.